ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஐந்து விதமான டெக்னிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ உடனே கொண்டு தெரிஞ்சுக்குள்ளே பெல் செம்டின்னு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் மக்கள் கூடுறதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் ரேஷன் பொருட்கள்லாம் வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி மூலமாக வந்துட்டு இதை வீடு வீடாக டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மையும் தெரியல, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோடய கருத்து. இதை பற்றின கருத்துக்கெலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒன் ப்ளஸ் பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 அப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் 70 ப்ரோ இந்த மாடலெலாம் இம்பிள்டாகவே வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் உங்களுடைய டெபிட் கார்டு யூஸ் பண்ணாமலே உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். எதுக்காக இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, கொரோனாவோட தொற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்கனால இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் எந்தெந்த பேங்க்லாம் பொருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இந்த ரெண்டு ஏடிஎம்க்குமே வந்து தான் பொருந்தும். குறிப்பாக எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் யோனோ அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு நீங்கள் பணத்தை வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் ஏடிஎம்லேருந்து. இதே நீங்கள் எஸ்பிஐ அதர் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 500லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் மணியை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதே எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் 20,000 வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இதே ஐசிஐசி மொபைலை பொறுத்த வரைக்கும் ஐ மொபைல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட அறிகுறி இருக்கான்னு தெரியறதுக்காண்டி அவங்க மை ஜியோ அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்கும் எஸ்ஆர்னோ அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனாவுக்கான அறிகுறி இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் அப்புறமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸான அறிகுறி இருக்கா இல்லைன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்டேட்டோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் 247 அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வாரண்டி வந்து முடியுதோ அவங்களுக்கு வந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முழுசாக ஊரடங்கு உத்தரவு காரணமாக தான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் பொருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இந்த மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 30க்குள்ளே, ஏன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சம் டேமேஜ் இதெல்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.